போர்க்களத்தில் எந்த பிரச்சினையையும் தீர்க்க முடியாது என்பதில் இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளதாக போலந்து பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக போலந்து சென்றுள்ள பிரதமர் மோடியை தலைநகர் வார்சாவில் அந்நாட்டு பிரதமர் டொனால்ட் டஸ்க் வரவேற்றார். பின்னர் போலந்து நாட்டின் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி, போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இரு நாட்டு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, உணவு பதப்படுத்துதலில் உலகளவில் போலந்து முன்னணியில் உள்ளதாகவும், இந்நாட்டு தொழில் நிறுவனங்கள் இந்தியாவிலும் தொழில் தொடங்க வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். உக்ரைன் போர் விவகாரத்தில் அமைதி திரும்ப நட்பு நாடுகளுடன் இணைந்து செயல்படவும் ஒத்துழைப்பு வழங்கவும் இந்தியா தயாராக உள்ளதென மோடி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க், உக்ரைனில் அமைதி திரும்பவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் தனிப்பட்ட முறையில் தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி கூறியதற்கு மகிழ்ச்சியடைவதாக தெரிவித்தார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து சென்ற இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்ற மோடி அடுத்ததாக ரயில் மூலம் உக்ரைனுக்கு செல்ல உள்ளார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை, உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.